வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இடிடபிள்யூ அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ சிலபஸில் மிக முக்கிய யூனிட்டான செவன்த் யூனிட்டை கிட்டத்தட்ட நம்ம முடிக்க போகிறோம். டுவெல்த்து புதிய வரலாறு வால்யூம் ஒன் புக்கில் உள்ள ஒரு எட்டு பாடங்கள் மற்றும் இன்னும் மிகச்சில பாடங்களை முடிச்சிட்டாலே யூனிட் செவனை நாம் 100% முடிச்சிட்டோன்னு அர்த்தம். டுவெல்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் நம்ம ஏற்கனவே ஆறு பாடங்களை முடிச்சிட்டோம். இந்த டெஸ்ட், அதாவது டெஸ்ட் 132 மற்றும் 133 டுவெல்த்து ஹிஸ்ட்ரி வால்யூம் ஒன் லெசன் 7 இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டத்தை நம்ம முடிக்க போகிறோம். அந்த வரிசையில் இது பாகம் 1 வீடியோ, பாகம் 2 நாளைக்கு வரும். நீங்கள் இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறது, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் குரூப் 2 பிளேலிஸ்ட்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் நாங்கள் போட்டிருக்கிற அத்தனை டெஸ்ட்டுகளையும் சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி அடைகிறதை யாராலையும் தடுக்க முடியாது. நாங்கள் ஒரு டாபிக் தொட்டோன்னா அதில் ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாமல் 100% முழுமையாக கேள்வி பதில்களாக தொகுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டெஸ்ட்டோட இறுதியிலையும் அடுத்த டெஸ்ட்டோட மெட்டீரியலை இலவசமாக கொடுக்குறோம். அதை நீங்கள் படிச்சுட்டு அடுத்தடுத்த டெஸ்ட்டுகளை அட்டன் பண்ணிகிட்டே வரலாம். நம்ம சேனலில் இது வரைக்கும் ஒரு 131 டெஸ்ட்டுகள் அந்த மாதிரி வந்திருக்குது. சிலபஸ் முடிகிற வரைக்கும் இது ஃப்ரீயாக பப்ளிக் மோடில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி எஃபர்ட் போட்டால் நாளைக்கு உலகமே மதிக்கிற ஒரு அரசாங்க அதிகாரியாக நீங்கள் டெஃபினட்டாக ஆகலாம். சரி, இப்போ நாங்கள் கொடுக்குற மெட்டீரியல் நீங்கள் படிச்சுட்டே வந்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த டெஸ்ட் சீரீஸில் உள்ள டெஸ்ட்டுகளை எப்படி எதிர்கொள்ளணும் எப்படின்னா, ஒரு அமைதியான சூழலில் காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு உட்காருங்க. நான் ஒரு கேள்வியை படித்து முடித்ததும் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ்டாக அந்த கேள்விக்கான பதிலை உங்கள் மனசுக்குள்ள தேர்ந்துடுங்க. இப்போது பாஸை ரிலீஸ் பண்ணோடனே நான் ஆன்சர் பண்ணுவேன். உங்கள் ஆன்சரையும் என்னோடய ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பார்த்து உங்கள் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆன்சருக்கும் நான் கொடுக்குற விளக்கத்தை கண்டிப்பாக காதில் வாங்கிக்கோங்க. கேள்விக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வர வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாங்கள் போடுற இந்த டெஸ்ட்டுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டுகள் குறித்த உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்கிறத ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த தேர்வுகளில் இடம்பெறும் கேள்விகளை எழுதி படிக்க நேரம் இல்லாத நண்பர்கள், சார் இந்த டெஸ்ட்டு பிடிஎஃப்களை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறீங்க. இந்த டெஸ்ட்டு பிடிஎஃப்களை நீங்கள் பெறணும் அப்படின்னா இப்போ நீங்கள் திரையில் பார்த்துட்டுருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு, சார் ஐ நீட் பிடிஎஃப், எனக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப்களை நீங்கள் எப்படி பெறணும் அப்படிங்கிற வழிமுறையை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜென்ரல் ஸ்டடி சிலபஸை 100% ஃப்ரீயாக பப்ளிக் மோடில் முடிச்சு கொடுத்துருவோம். அதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்த கேள்விகளை நீங்கள் எழுதி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதமான கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த பிடிஎஃபில் நீங்கள் பெறணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் சிறிதளவு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். அதை எதிர்பார்த்தே எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது வரைக்கும் 1400 பேஜஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். முதல் கேள்விக்கு போகலாம். பிரிட்டிஷாரின் கைது நடவடிக்கையால் சுபாஷ் சந்திரபோஸ் தப்பி சென்ற நாடுகளில் சேராதது எது? அவர் ஜெர்மனிக்கு போனார், சிங்கப்பூர் போனார், ஆனால் ரஷ்யாவுக்கு செல்லவில்லை. ஜெர்மனி சிங்கப்பூர்லேருந்து தான் அவர் இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்தார். இரண்டாம் உலகப் போரில் ஆங்கில அரசின் நடவடிக்கைகளால் அதிருப்தியில் இருந்த தேசியவாதிகளை அரவணைக்கும் பொருட்டு கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போது வருகை புரிந்தது? கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவுக்கு வருகை புரிந்தது மார்ச் 1942. காந்தியடிகள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை எப்போது நடத்த முடிவு செய்தார்? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை பற்றி நிறைய கேள்விகள் அடுத்த பார்ட்டில் வரும். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். காந்தியடிகள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை ஆகஸ்ட் 1942 நடத்த முடிவு செய்தார். பின்வரும் வாக்கியங்களில் தவறானது எது? நம்பர் ஒன், காந்தியடிகள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்க முடிவு செய்தவுடன் பிரிட்டிஷார் காங்கிரஸின் அனைத்து தலைவர்களையும் கைது செய்ததோடு இயக்கத்தையும் இரும்பு கரம் கொண்டு அடக்கினர். இது சரியா தவறா? நம்பர் டூ, காந்தியடிகள் மே 1942 வரை சிறையில் கடும் நெருக்கடிகளுக்கு உட்படுத்தப்பட்டார். இது சரியா தவறா? இதில் தவறானது ரெண்டுங்க, ரெண்டு மட்டும். ரெண்டில் என்ன தவறுனா, காந்தியடிகள் மே 1944 வரை சிறையில் கடும் நெருக்கடிகளுக்கு உட்படுத்தப்பட்டார். ஜின்னாவும் முஸ்லீம் லீக் கட்சியும் நேரடி நடவடிக்கை நாள் என்று விடுத்த அறைகூவலால் வன்முறை வெடித்து கிளம்பிய இடம் எது?
கிழக்கு வங்காளம். கலவரம் ஏற்பட்டிருந்த கிழக்கு வங்காளத்தின் எப்பகுதியிலிருந்து காந்தியடிகள் தமது அமைதி பயணத்தை துவங்கினார்? நவகாளி என்னும் இடத்திலிருந்து காந்தியடிகள் தனது அமைதி பயணத்தை துவங்கினார். ராஜாஜியின் சமரச முயற்சியும் வேவல் திட்டமும் அதை நிறைவேற்றும் பொருட்டு கூடிய சிம்லா மாநாடும் பேச்சுவார்த்தை முடக்கத்தை சரி செய்ய தவறின. இந்த மாதிரி முக்கியமான குறிப்புகள் இருக்கும், குறிப்புகளையும் நீங்கள் கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த கடற்படை கலகத்தில் ஈடுபட்டமை பிரிட்டிஷாரை வேகமாக விடுதலை வழங்க துரிதப்படுத்தியது? விடை: ராயல் இந்திய கடற்படை கழகத்தில் ஈடுபட்டமை பிரிட்டிஷாரை வேகமாக விடுதலை வழங்க துரிதப்படுத்தியது. விடுதலை வழங்கவும் இந்தியா பாகிஸ்தான் என்று இத்துணை கண்டம் பிரிக்கப்படுவதை மேற்பார்வையிடவும் அரச பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? மிக முக்கியமான கேள்வி. அவர் மவுண்ட் பேட்டன் பிரபு. இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் சர்வாதிகாரத்திற்கு எதிரான போரை வலுவிழக்க செய்யாமல் இருக்க காந்தியடிகள் கை கொண்ட வழி எது? அவர் அரசை ரொம்ப தொல்லை பண்ணாமல் தனிநபர் சத்தியாகிரக இயக்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். ஏன் அரசை தொல்லை பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சாரு? அதற்கான கேள்விகள் பின்னாடி வருது பாருங்கள். இரண்டாம் உலகப் போரில் பங்கெடுக்க விரும்பாவிட்டாலும் டேஷ் மற்றும் டேஷ் பாசிச சக்திகளுக்கு எதிராக போராடிய பிரிட்டிஷ் அரசுக்கு இடையூறுகளை ஏற்படுத்த காங்கிரஸ் விரும்பவில்லை. விடை: ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய பாசிச சக்திகளுக்கு எதிராக பிரிட்டிஷ் போராடியது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிரிட்டிஷ் அரசுக்கு இடையூறுகள் கொடுக்க வேணாம் அப்படின்னு காங்கிரஸ் நினச்சிச்சு. அதன் காரணமாக தான் காந்தியடிகள் கூட தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னு ரொம்ப பிரச்சனை இல்லாத ஒரு போராட்ட வடிவத்தை மேற்கொண்டார். எனவே வரையறைக்கு உட்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தை காந்தியடிகள் அறிவித்தார். அது எது? தனிநபர் சத்தியாகிரகம். அதே ஒரு கேள்வியை கேட்பாங்க, இந்தியா நாசிசத்தை எதிர்த்த போதிலும் அது தானாகவே முன்வந்து போரில் இறங்காது என்பதை உலகுக்கு உணர்த்துவதே டேஷின் நோக்கமாகும். அதுதான் தனிநபர் சத்தியாகிரகத்தின் நோக்கம். பின்வரும் வாக்கியங்களில் சரியானது எது? நம்பர் ஒன், காந்தியடிகளால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சத்தியாகிரகிகளை அவர்களின் பேச்சுரிமையை மையப்படுத்தி போருக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொள்ள தூண்டினார். இது சரியா தவறா? நம்பர் டூ, தேர்ந்தெடுக்கப்பட்ட சத்தியாகிரகிகள் தாங்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் தேதி நேரம் இடம் போன்ற தகவல்களை மாவட்ட நீதிபதிக்கு தெரிவித்துவிட வரையறுக்கப்பட்டது. இது சரியா தவறா? தனிநபர் சத்தியாகிரகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு வாக்கியங்களும் சரி. அது மட்டும் இல்லை, தனிநபர் சத்தியாகிரகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த வழிமுறை என்ன ஃபாலோ பண்ணப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குறித்த நேரத்தில் சரியான இடத்தை வந்தடைந்த சத்தியாகிரகிகள் முழங்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷாரின் போர் முயற்சிகளுக்கு மனித சக்தியாகவோ பணமாகவோ உதவி புரிதல் தவறாகும். ஒரே உருப்படியான செய்கை என்பது வன்முறையை கை கொள்ளாமல் எல்லா விதத்திலும் போர் முயற்சிகளை எதிர்ப்பதேயாகும். இவ்வாறு பிரச்சாரம் செய்வதன் மூலம் கைதாவது இந்த தனிநபர் சத்தியாகிரக இயக்கத்தின் அடுத்த கட்டம். தனிநபர் சத்தியாகிரக இயக்கத்தை முதன் முதலில் செயல்படுத்தியவர் அல்லது முதன் முதலில் தொடங்கியவர் யார்? ஆச்சாரிய வினோபா பாவே அவர்கள். வினோபா பாவே மகாராஷ்டிரத்தில் அமைந்த தனது பாவ்னர் ஆசிரமத் அருகே முதல் தனிநபர் சத்தியாகிரகத்தை எப்போது நடத்தினார்? இவர் தான் முதன் முதல்ல தனிநபர் சத்தியாகிரகத்தை நடத்தினார். அவர் எப்போது நடத்தினார்? 1940 அக்டோபர் 17. சரி, எங்கே நடத்தினார்? மகாராஷ்டிரத்தில் நடத்தினார். சரி, அங்கே எங்கே நடத்தினார்? அங்கு தனது பாவ்னர் ஆசிரமத்துக்கு அருகே அதை நடத்தினார். தனிநபர் சத்தியாகிரக காலத்தில் எத்தனைக்கும் அதிகமான மக்கள் கைது செய்யப்பட்டனர்? 25,000 அதிகமான மக்கள் கைது செய்யப்பட்டனர். தனிநபர் சத்தியாகிரக இயக்கம் முடிவுக்கு வந்ததாக காந்தியடிகள் எப்போது அறிவித்தார்? 1940 டிசம்பரில் அறிவித்தார். சில மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் தனிநபர் சத்தியாகிரக இயக்கம் குழு சத்தியாகிரகமாக உருவெடுத்தது எப்போது? இதே ஒரு கேள்வியாக கேட்பாங்க, தனி கேள்வியா. சில மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் தனிநபர் சத்தியாகிரக இயக்கம் எவ்வாறு உருவெடுத்ததுன்னு கேட்பாங்க, அதுக்கு பதில் குழு சத்தியாகிரகம். சரி, இப்போ குழு சத்தியாகிரகமாக உருவெடுத்தது எப்போது?
ஜனவரி 1941 காந்தியடிகள் குழு சத்தியாகிரக இயக்கத்தை திரும்ப பெற்றது எப்போது? ஆகஸ்ட் 1941 திரும்ப பெற்றுட்டார். தனிநபர் சத்தியாகிரகம் என்பது அரச பிரதிநிதி லின்லித்கோ பிரபுவின் டேஷுக்கு காங்கிரஸ் கொடுத்த பதிலடி ஆகும். வைஸ்ராய் லின்லித்கோ பிரபு என்ன சொன்னார்னா, ஆகஸ்ட் கொடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் அறிவித்தார், அதற்கு எதிரானது தான் தனிநபர் சத்தியாகிரகம். லின்லித்கோ பிரபு ஆகஸ்ட் கொடையை அளிக்க முன்வந்த நாள் எது? அது ஆகஸ்ட் 8. ஆகஸ்ட் கொடையின் அம்சங்களில் சேராதது எது? ஆகஸ்ட் கொடையின் அம்சங்களில் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பிங்க, இந்தியர்களை மட்டுமே கொண்டு அரச பிரதிநிதியின் குழுவை விரிவாக்கம் செய்தல் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன், இது தவறானது. இந்தியர்களை அதிகமாக கொண்டு அப்படின்னு கொடுத்துருந்தா அது சரி. இந்தியர்களை மட்டுமே கொண்டு என்பதற்கும் இந்தியர்களை அதிகமாக கொண்டு என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது, சரிங்களா? மீதி ஏசிடி ஆகியவை ஆகஸ்ட் கொடையின் அம்சங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு கவனமாக குறிப்பிடுத்துங்க. மேலும் ஒரு சலுகை என்ன அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, சிறுபான்மையினரின் உரிமைகளை அங்கீகரித்தல். ஆகஸ்ட் கொடை மிக தாமதமாக அறிவிக்கப்பட்டதால் அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூட காங்கிரஸுக்கு நேரமில்லை. இந்த காலகட்டத்தில் காங்கிரஸும் தனது ஆதரவாளர் பின்புலத்தை வெகுவாக இழந்தது. 1938-39 4.5 மில்லியன் உறுப்பினர்கள் என்ற நிலையில் இருந்த காங்கிரஸ் 1940-41 எத்தனை மில்லியன் உறுப்பினர்கள் என்ற அளவுக்கு சரிந்திருந்தது? 1940-41 1.4 மில்லியன் உறுப்பினர்கள் தான் காங்கிரஸில் இருந்தாங்க. மிகப்பெரிய சரிவை காங்கிரஸ் சந்தித்தது. சுபாஷ் சந்திர போஸ் எங்கு நடந்த அனைத்திந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் தனது காங்கிரஸ் தலைவர் பதவியை துறந்தார்? காந்தியடிகளோட சப்போர்ட்டு ஃபுல்லாக இல்லை, எந்த மூத்த தலைவர்களும் சுபாஷ் சந்திர போஸ் சொல்கிறத கேட்கல. உடனே தனது தலைவர் பதவியை சுபாஷ் சந்திர போஸ் கல்கத்தா அமர்வில் துறந்தார். சுபாஷ் சந்திர போஸ் தனது காங்கிரஸ் தலைவர் பதவியை துறந்ததும் காங்கிரஸின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ராஜேந்திர பிரசாத் அவர்கள். தலைவர் பதவியை துறந்தாலும் போஸ் காங்கிரஸுக்குள் செயலாற்ற விரும்பி ஒரு கட்சியை துவங்கினாரு, அதுக்கு பேர் தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. ஆனாலும் அந்த முயற்சியும் அவருக்கு கை கொடுக்கல. சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டது எப்போது? ஆகஸ்ட் 1939 அவர் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டார். இஸ்லாமியர்களின் தனி நாடு கோரிக்கை 1940 மார்ச் 23 எங்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மூலம் முக்கிய கட்டத்தை எட்டியது? 1940 மார்ச் 23 போன டெஸ்டில் நம்ம பார்த்தோம், லாகூர் தீர்மானம். இந்த தீர்மானத்தின் மூலம் பிரிட்டிஷார் போர் நடவடிக்கைகளில் காங்கிரஸின் ஆதரவை வேண்டிய போதும் அவர்களோடு பேச்சுவார்த்தையை நிராகரிக்க ஒரு தெம்பை ஏற்படுத்தி கொடுத்தது. எது? இந்த தீர்மானம். அமைப்பு ரீதியில் காங்கிரஸ் இந்த காலகட்டத்தில் முன் எப்போதும் இல்லாத வகையில் வலுவிழந்து காணப்பட்டது. அதன் தலைவர்கள், அதாவது காங்கிரஸின் தலைவர்கள், அச்சு நாடுகள் என்றால் ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகியவை அச்சு நாடுகளின் கொள்கைக்கு எதிரான பிரிட்டிஷாரின் போர் என்பதால் தங்கள் ஆதரவை சர்வாதிகாரத்திற்கு எதிராகவும் மக்களாட்சியை பாதுகாக்கும் பொருட்டும் உறுதி செய்ய வேண்டிய நிலை இருப்பதை உணர்ந்தனர். 2nd உலகப் போர் காலத்தில் யார் ஒருவர் மட்டுமே நேச நாடுகளோடு ஒத்துழையாமல் அச்சு நாடுகளை ஆதரித்தார்? ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி இவற்றை ஆதரித்த ஒரே ஒரு காங்கிரஸ்காரர் யார்? அவர் சுபாஷ் சந்திர போஸ். பிரிட்டிஷாருக்கு எதிராக தென்கிழக்கு ஆசிய பகுதியில் முன்னேறி வந்தவர்கள் யார் 2nd உலகப் போரில்? ஜப்பானியர்கள். இதனால் விடுதலை ஒப்புதல் வழங்காமலேயே போர் முயற்சிகளில் இந்தியர்களின் ஒத்துழைப்பை பெற வேண்டிய அவசரமான சூழல் உதித்தது. போர்க்கால அமைச்சரவையை தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்த வின்ஸ்டன் சர்ச்சில், இது ஒரு கேள்விங்க, போர்க்கால அமைச்சரவையை தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்தவர் யார்? வின்ஸ்டன் சர்ச்சில். அவர் காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்த யாரை அனுப்பி வைத்தார்? சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் என்பவரை சர்ச்சில் அனுப்பி வைத்தார். ஜப்பானால் அமெரிக்காவின் முத்து துறைமுகம்,
பேர்ல்ஸ் ஹார்பர் தகர்க்கப்பட்ட நாள் எது? 1941 டிசம்பர் 7. அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட் அப்போது, அவரும் சீன குடியரசுத் தலைவரான ஷியாங் கே ஷேக்கும் ஜப்பானின் அதிரடி போக்கை நிறுத்த முனைந்தனர். அவர்கள் பிரதமர் சர்ச்சிலை இந்திய மக்களின் முழு ஒத்துழைப்பை பெறக்கோரி அழுத்தம் கொடுத்தனர். அதன் காரணமாக தான் கிரிப்ஸ் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார் காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த. இந்தியாவின் எந்த இரு மாகாணங்கள் ஜப்பானிடம் வீழும் என காங்கிரசினரும் சர்ச்சிலும் அச்சம் கொண்டனர். கல்கத்தாவும் மதராஸும் வீழும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. எப்போது கூடிய காங்கிரஸ் செயற்குழு போருக்கு பின் விடுதலையையும் உடனடியாக முக்கிய பிரிவுகளில் அதிகார பகிர்வையும் உறுதியளித்தால் தாங்கள் போருக்கு ஒத்துழைப்பு நல்க தயார் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது? டிசம்பர் 1941 கூடிய காங்கிரஸ் செயற்குழு தான் இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் தலைமையிலான பிரதிநிதித்துவ குழு இந்தியா வந்தடைந்தது எப்போது? மார்ச் 1942 தான். தேதி என்னன்னா 22. சர்ச்சிலின் போர்க்கால அமைச்சரவையில் டாஷ் கட்சியின் சார்பில் பங்கு வகித்தமையே கிரிப்ஸ் தூதுக்குழு மீதான நம்பிக்கையை ஏற்படுத்தியது. சர்ச்சிலின் போர்க்கால அமைச்சரவையில் தொழிலாளர் கட்சியின் சார்பில் கிரிப்ஸ் பதவி வகித்தார். ஆகவே தொழிலாளர் கட்சி என்பது சரியான விடை. கிரிப்ஸ் கேபினட் அமைச்சராகவும் இருந்தார். பின்வரும் வாக்கியங்களில் சரியானது எது? 1. இந்தியாவிற்கு புறப்படும் முன்பாக பிரிட்டிஷாரின் கொள்கை நிலைப்பாடு இந்தியாவை பொறுத்தமட்டில் விரைவில் சுயாட்சியை உணர்த்தும் அரசு முறையை நிறுவுதல் என்று கிரிப்ஸ் கூறினார். இது சரியா தவறா? 2. கிரிப்ஸ் தனது பேச்சுவார்த்தையை துவங்குவதற்கு முன்பாக வெளியிட்ட வரைவில் விடுதலை பற்றிய உறுதியான நிலைப்பாடு இருந்தது. இது சரியா தவறா? சரியானது 1 மட்டும்தான். 2 என்ன தவறுனா, கிரிப்ஸ் தனது பேச்சுவார்த்தையை துவங்குவதற்கு முன்பாக வெளியிட்ட வரைவில் விடுதலை பற்றிய எந்த உறுதியான நிலைப்பாடும் காணப்படவில்லை. இது இந்திய காங்கிரசினரை அதிருப்தியடைய செய்தது. பின்வரும் வாக்கியங்களில் தவறானது எது? வீடியோ பாஸ் பண்ணீங்க, எது தவறு? இதில் தவறானது ஆப்ஷன் சி. கிரிப்ஸ் முன்மொழிவு வரைவில் பாகிஸ்தானை பற்றி குறிப்பிடவில்லை என்பது தவறு. பாகிஸ்தானை பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆப்ஷன் ஏ பி ஆகியவை மிகச்சரி. கவனமாக குறிப்பிடுத்துங்க. பின்னாடியும் இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை பற்றிய செய்திகள் வருது, நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஒரு மாகாணத்திற்கு புதிய அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொள்ள தயக்கம் இருந்தால் அந்த மாகாணம் தனது எதிர்காலத்தை நிர்ணயிக்க பிரிட்டிஷ் அரசோடு தனிப்பட்ட ஒப்பந்தம் ஏற்படுத்த உரிமை இருப்பதாக கிரிப்ஸ் முன்மொழிவு அறிவித்தது. இந்த வரைவு பழைய வரைவுகளிலிருந்து எந்த மாற்றத்தையும் உள்ளடக்கியதாக யாருக்கும் தெரியவில்லை. கிரிப்ஸ் முன்மொழிவு வரைவை பற்றி நான் முதன்முறையாக இந்த வரைவை வாசித்த போது கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் என குறிப்பிட்டவர் யார்? ஜவஹர்லால் நேரு. கேள்வியை அப்படியே மாத்தியும் கேட்பாங்க. நான் முதன்முறையாக இவ்வரைவை வாசித்த போது கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் என ஜவஹர்லால் நேரு எந்த வரைவை பற்றி குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்பாங்க. கிரிப்ஸ் முன்மொழிவு வரைவு. கிரிப்ஸின் முன்மொழிவு வரைவு நிராகரிக்கப்பட்டதன் முக்கிய காரணம் என்ன? முக்கியமான காரணம் இந்திய பிரிவினை பற்றிய குழப்பம். சரி, கிரிப்ஸின் முன்மொழிவு நிராகரிக்கப்பட்டதுக்கு 3 காரணங்கள் இருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டொமினியன் அந்தஸ்து வழங்குவது என்பது ஏமாற்றம் அளிக்கக்கூடிய குறுகிய நடவடிக்கையாக கருதப்படுது. ஸோ கிரிப் முன்மொழிவு வரைவில் என்ன இருந்துச்சுன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம்லாம் கொடுக்க மாட்டோம், வேணா ஒரு டொமினியன் அந்தஸ்து கொடுப்போம் அப்படின்னு இருந்துச்சு. அது குறுகிய நடவடிக்கையாக கருதப்பட்டது. 2, அரசியல் சாசன வரைவு குழு அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தப்படும்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அதில் பங்கெடுக்கும் சுதேசி அரசாட்சி நடைபெற்ற மாகாணங்களை சேர்ந்தோர் பிற மாகாணங்களைப் போல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு மாற்றாக உறுப்பினர்களால் நியமிக்கப்படும் முறையை காங்கிரஸ் நிராகரித்தது. 3, இந்திய பிரிவினையை பற்றிய குழப்பம். இது 12th புக்கில் உள்ள தகவல்கள். 10th புக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்ஸ் தூதுக்குழு கீழ்கண்டவற்றை வழங்க முன் வந்தது. 1, போருக்கு பிறகு தன்னாட்சி வழங்குவது. பாகிஸ்தான் உருவாக்க கோரிக்கையை ஏற்கும் விதமாக இந்திய இளவரசர்கள் பிரிட்டிஷாருடன் தனி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது. போரின் போது பாதுகாப்புத்துறை பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டில் இருப்பது.
நல்லா கவனமாக உள்வாங்கிக்கோங்க. பின்வரும் வாக்கியங்களில் சரியானது எது? நம்பர் ஒன், கிரிப்ஸ் முன்மொழிவை முஸ்லீம் லீக் ஏற்றது, இது சரியா தவறா? நம்பர் டூ, கிரிப்ஸ் முன்மொழிவை காங்கிரஸ் நிராகரித்தது, இது சரியா தவறா? இதில் சரியானது ரெண்டு மட்டும்தான், காங்கிரஸ் நிராகரித்தது என்பது சரி, முஸ்லீம் லீக் ஏற்றது என்பது தவறு. முஸ்லீம் லீகும் இதை நிராகரித்தது. கிரிப்ஸ் முன்மொழிவு திட்டங்களை திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை என்று அழைத்தவர் யார்? மிக முக்கியமான கேள்வி, நிறைய டைம் கேட்டிருக்காங்க, இந்த டைமும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வாறு அழைத்தவர் மகாத்மா காந்தியடிகள். திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை. ஜெர்மனியிலிருந்து மார்ச் 1942 எந்த ரேடியோ மூலம் போஸ் இந்திய மக்களை தொடர்பு கொண்டு உரை நிகழ்த்தினார்? அந்த ரேடியோவின் பெயர் ஆசாத் ஹிந்து. எப்போது? மார்ச் 1942. எங்கிருந்து? ஜெர்மனியிலிருந்து. சுபாஷ் சந்திர போஸ் அச்சு நாடுகளோடு கைகோர்த்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல நெருக்கடி கொடுத்தார். இந்த பின்புலத்தில் காந்தியடிகள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை துவங்கினார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை பற்றிய கேள்விகள் அடுத்த பாட்டில் நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது போன டெஸ்டில், அதாவது யூனிட் 7 டெஸ்ட்டு 130 கேள்வி எண் 100 நான் கவனக்குறைவில் ஒரு தவறான விடை அளிச்சிட்டேன், மன்னிக்கணும் சார். போன டெஸ்ட்லேயும் அதுக்கு முந்தின டெஸ்ட்டில் ஒரு தப்புன்னு சொன்னீங்களே சார், இப்போ இந்த கடந்த ரெண்டு வீடியோ கிளாஸில் தப்புகள் வருதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மன்னிக்க, அது என்னோடய தப்பு தான், தப்பை திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். இந்த தவறுகள் ஏன் வருது அப்படின்னா, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுனாலையோ அப்படின்னு தோணுது. சிறிது நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாமோ அப்படின்னு தோணுது. தொடர்ச்சியாக இயங்க முயற்சி பண்ணுறேன். பட் இப்போ இந்த கேள்விக்கு வருவோம். பெதி கிளாரன்ஸ் தலைமையிலான தூதுக்குழு பரிந்துரைத்த திட்டம் என்ன? இது போன வீடியோவில் ஈரடுக்கு கூட்டாட்சி முறை அப்படின்னு தவறான விடை அளிச்சிருந்தேன். சரியான விடை என்னென்னா, மூன்றடுக்கு கூட்டாட்சி முறை. நண்பர்களே, இந்த டெஸ்ட்டுகளை நாங்கள் கேட்குற கேள்விகள் அடங்கிய இந்த PDF நீங்கள் பெறணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் திரையில் பார்த்துட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு சார் ஐ நீட் PDF அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த PDF நீங்கள் எப்படி பெறணும் அப்படிங்கிற வழிமுறையை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். நாளை வரப்போகிற செகண்ட் பார்ட்டு 12th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1 பாடம் 7 நிறைவு பகுதி, அதை முடிச்சிருவோம். இந்த பாடப்பகுதியோட ஸ்டடி மெட்டீரியல் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, படிச்சுட்டு அடுத்த தேர்வில் எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய ETW அகாடமி உங்களை அன்புடன் வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.